ஹலோ ஒன் வெல்கம் டு பி ஸ்மார்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் யாருக்காவது கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போக வேண்டியது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான் என்னம்மா சொல்கிற கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தானே போகணும் அது என்ன ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியாவே சொல்கிறேன் அதாவது யூஎஸ்ல இருக்கிற மிச்சிகன் யூனிவர்சிட்டியில இருந்து அந்த கிட்னி ஸ்டோன் பத்தின சில ரிசர்ச்சர்ஸ் வந்து பண்றாங்க அந்த ரிசர்ச்சஸ்க்காக ஒரு சில டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க அந்த டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வால்ட் டிஸ்னிஸ் வேர்ல்டில் இருக்கிற ஒரு த்ரீ டிஃபரண்ட் ரோலர் கோஸ்டர் ரைட்ஸை வந்து செலக்ட் பண்றாங்க அந்த த்ரீ டிஃப்ரெண்ட் ரோலர் கோஸ்டர்ஸ் என்னன்னா பிக் தண்டர் மவுண்டேன் ரெயில் ரோட் அப்புறம் ஸ்பேஸ் மவுண்டேன் அண்ட் ஆரோஸ்மித் ராக் இந்த மூணு ரோலர் கோஸ்டர்ஸை வந்து செலக்ட் பண்றாங்க இந்த மூணு ரோலர் கோஸ்டர்ஸ்லயுமே கிட்னி ஸ்டோன்ஸால் அஃபெக்ட் ஆன பேஷன்ட்ஸ் எல்லாத்தையுமே ரைட் பண்ணவும் வைக்கிறாங்க இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கான டெஸ்ட் ரிசல்ட்ஸும் வருது இந்த ரிசல்ட்ஸை பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் மவுண்டன் அண்ட் ராக் இந்த ரெண்டு ரோலர் கோஸ்டர்ஸ்லயுமே ரைடு போன பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெருசா எந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லு இம் இதுவும் கிடைக்கல ஆனால் அதே இதில் பிக்தண்டர் மவுண்டென் ரயில் ரோடு இதில் போன பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பாஸ் ரேட் வந்து வந்திருக்கு அது என்னென்னா அந்த ரோலர் கோஸ்டரில் பேக் சீட்டில் உட்காந்துட்டு போனதுல அறுபத்தி நாலு சதவீதம் பேர் வந்து குணமாகியிருக்காங்க அதே இது ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு வந்ததுல ஒரு பதினாறு சதவீதம் பேர் வந்து குணமாகிருக்காங்க இதில் ஏன் இந்த வேரியேஷன்ஸ்னால் இந்த ஸ்பேஸ் மவுண்டெயின்ஸும் ஆரோஸ் ராக் இந்த ரெண்டுமே ரொம்ப ஒரு ஃபாஸ்டஸ்டான ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு இது வந்து ஒரே மாதிரியான கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்லேயே தான் கடைசி வரைக்கும் போகும் ஸோ இது இப்படி போகிறதுனால நம்ம கிட்னி அந்த கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல போய் அப்படியே தங்கிரும் கீழே போய் தங்கிடுது ஸோ அது வந்து பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல அதே இது பிக் தண்டர் மவுண்டென் ரயில் ரோட எடுத்துக்கிட்டோன்னா இதுவும் ரொம்ப ஃபாஸ்டஸான ஒரு ரோலர் கோஸ்டர் தான் ஆனால் அதே சமயம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரே ஸ்பீடில் அப்படியே போய் நிறைய அப்படியே ட்விஸ்ட்டு நிறைய டேர்ன்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு வருது இது ஸோ அதனால வந்து இந்த கிட்னி வந்து பாஸ் ஆ கிட்னி ஸ்டோன் வந்து பாஸ் ஆகிறதுக்கு ஆனால் சான்சஸ் வந்து நிறையா இதில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது இப்படி கிட்னி ஸ்டோன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரியான நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கிற மாதிரியான ரோலர் கோஸ்டர் ரைடு வந்து போயிட்டு வாங்க ஒரு தடவைக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை மூணு தடவை கூட போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து அது வந்து க்யூர் ஆயிரும் அப்படின்னு அந்த ரிசர்ச் டீம் வந்து சொல்கிறாங்க ஓகேவா உங்கள்ல யாருக்காவது நகம் வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆசையா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபேக்ட் வந்து உங்களுக்காகதான் அதாவது நம்ம எந்த ஃபிங்கரை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபிங்கரில் தான் அந்த நகம் வந்து அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க நம்மளோட கட்டை விரலில் வந்து என்ன தான் நம்ம வெட்டுனாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வந்து க்ரோவாயிடும் அதே சுண்டு விரலை பார்த்தீங்கன்னா நகம் வளர வந்து ரொம்ப டைம் எடுக்கும் இது ஏன்னால் நம்ம கட்டை வரலை தான் ரொம்பவே அதிகமாக வந்து எல்லாத்துக்குமே வெயிட்டு தூக்குறதுக்கு அது இதுக்குன்னு நிறையா நம்ம கட்டை விரல் தான் ரொம்பவே யூஸ் ஆகும் ஸோ அதனால தான் அதில் வந்து ரொம்ப வேகமாக வந்து நகம் வந்து வளர்ந்துடுது சுண்டரலை வந்து நம்ம அவ்வளோவா யூஸ் பண்றதில்லை அதனால தான் அதுல வந்து ரொம்பவே கம்மியா ஸ்லோவா தான் நகம் வந்து வளரும் இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபிங்கரை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபிங் ஃபிங்கரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பிளட் சர்க்குலேஷனால தான் நம்மளோட ஃபிங்கர் நெயில்ஸும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் நெய்ஸை வந்து ரொம்ப நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் விரல்களுக்கு வந்து நிறைய வேலை வந்து கொடுங்க அப்படி கொடுத்தாலே நெயில்ஸும் அதிகமாக வளர ஆரம்பிக்கும் ஓகேவா நம்ம எல்லாருமே இந்த கொசு தொல்லை தாங்க முடியாமல் கொசு குட் நைட்டு ஆல் அவுட்டு இப்படி எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் ஒரு டான்ஸ் மியூசிக் இருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா அட ஆமாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வெளியான ஆக்டார் டாபிகா அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் அமெரிக்கன் டிஜே ஸ்கிரில்லர்ஸோட சாங் ஸ்கேரி மான்ஸ்டர்ஸ் அண்ட் நைஸ் பிரிட்டர்ஸ் அது வந்து மஸ்கிட்டோஸை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க இது எதுனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த மியூசிக்கில் வந்து ரொம்ப ஹையான ஃப்ரீக்வன்சிஸ் அதே மாதிரி ரொம்ப லோவான ஃப்ரீக்குவென்சஸ் இந்த ரெண்டத்தையுமே பண்ணி சேர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாம டான்ஸ் மியூசிக்னாலே ரொம்ப லவுட்னஸ் வந்து இருக்கும் அதுல இருக்கிற அந்த அளவுக்கு அதிகமான சத்தம் அதே மாதிரி அதுல இருக்கிற கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு வர்ற அது அந்த சாங்கோட பிச் இதெல்லாம் சே இதெல்லாம் தான் அந்த மஸ்கிட்டோஸுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான மெயின் ரீசனாக இருக்குது இந்த மியூசிக் வந்து டெங்கு ஃபீவருக்கு காரணமாக இருந்த எல்லோ ஃபீவர் மஸ்கிட்டோவோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் அது வந்து மற்ற உயிரினங்களை வந்து கடிக்க விடாத மாதிரியும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வீட்டில் வந்து டாக்ஸ் வளர்த்துருப்பீங்க அதுவும் இந்த டாக்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியாட்கள் யாரையோ இல்லைன்னா இந்த வேற ஒரு நாய் இல்லை பூனை எதையாவது பார்த்தா அப்படி கத்தும் ரொம்ப கத்தும் லொல்லு லொல்லுன்னு அப்படி காதெல்லாம் இறையிற மாதிரி கத்துவோம் ஆனா இந்த உலகத்துல வந்து அப்படி குறைக்காத நாய்களும் இருக்குதாம்ப்பா அந்த டாக்ஸ் பேர் தான் பெசஞ்சி இந்த பெசஞ்சி டாக்ஸ் வந்து சென்ட்ரல் ஆப்பிரிக்காலதான் ஆர்ஜினேட் ஆகியிருக்கு இது வந்து வேட்டையாடுறதுக்கெல்லாம் இதை வந்து பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெசஞ்சி டாக்ஸ் எல்லாம் குறைக்க தான் செய்யாதே தவிர சின்ன சின்ன சத்தங்கள் எல்லாம் இது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ஓனாயங்க மாதிரி அப்புறம் கழுகு மாதிரியான அந்த கொஞ்சம் ஊழையிடுற மாதிரியான சத்தத்தை வந்து இது வந்து கொடுக்குமா இது ஏன் இப்படி மற்ற நாயங்க மாதிரி குறைக்காமல் இருக்குது அப்படின்னா இந்த பெசஞ்சி டாக்ஸோட லாரிங்ஸ் அதாவது குரல் வலை வலை வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருக்குமா மற்ற நாய்களோட கம்பேர் பண்ணும் போது இதோட அந்த குரல் வலை வந்து ரொம்பவே குட்டியாக இருக்குமா தான் இதால் அந்த மாதிரி ரொம்ப அப்படி ஹார்டான சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஆப்பிள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரெட்டான ஒரு ஃப்ரூட்டுன்னே சொல்லலாம் இவ்வளோ ஏன் அண்ட் ஆப்பிள் அடே கீப்ஸ் தி டாக்டராகவே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதில் நிறைய ஹெல்த்தியும் இருக்கு ஆனால் அதோட விதைகளில் விஷம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நம்ப முடியுதா என்னன்னா ஆப்பிள் சீட்ஸ்ல வந்து அமெங்கடெலின் அப்படின்னு ஒரு சயனைட் காம்போனன்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஆப்பிள் சீட்ஸ வந்து பார்த்தாலே தெரியும் அது ரொம்ப சின்னதா அதோட அவுட்ரு லேயர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போ சப்போஸ் நம்ம அதை வந்து சவச்சிட்டோம் அப்படின்னா நம் அந்த சீட்ஸில் இருக்கிற அமெண்டலின் வந்து ரிலீஸ் ஆகி நம்ம பாடியில் சயனைடை வந்து ஃபார்ம் பண்ணிடும் இது வந்து சின்ன அமௌண்ட் ஏன்னா நான் ஆப்பிள் சீட்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஸோ அது வந்து சின்ன அமௌண்ட்டில் தான் மிக்ஸ் நம்ம பாடியில் வந்து கலக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பாடி என்சைம்ஸே அதை வந்து ரிமூவ் பண்ணி டீ டீடாக்சிஃபைடு வந்து பண்ணிடும் ஸோ இது வந்து ப்ர சின்ன அமௌண்ட்டுங்கிற பட்சத்தில் வந்து அது வந்து பிரச்சனையாக அமையாது அதே இது ரொம்ப லார்ஜான அமௌண்ட்டில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்பவே ஆபத்தாக தான் போய் முடியும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக இவ்வளோ தூரம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நான் இந்த சேனலில் வந்து இந்த ஃபேக்ஸ் வீடியோ மட்டும் இல்லாமல் நிறையா குயிஸ் வீடியோஸ் அப்புறம் பவர் பாயிண்ட் விட்டு ரியல்ஸ் அந்த மாதிரியான வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னாதான் நான் போ ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்